Hi guys, welcome and welcome back to my channel. So, innik na ungala share pandra video enna appdin pathinga YouTube la vandha namma 100k subscriber vandu reach pannirukom. So, adukana special video da idu. And YouTube vandha enoda life ah enna la vandu change pannirukka adha pathi dhaan ungala share pannik poran. So, enoda channel neenga first time paakringa subscribe and pakkathula iruka bell icon click pannu paarenga appo dhaan next updates paaka mudiyum. So, ipo video start pannikalam. So, video kula pothukku munadi pathinga or product pathi na avangala vandu share panikporum. So, adu enna appdin pathinga indha mama yathoda glow serum BB cream and innor product lip cheek and eye tint. Indha BB cream la vandu nammalku vitamin C and SPF 30 vandu irukku. Indha tint la vandu pathinga also vitamin C and cocoa appdin solli mention pannirukanga. So, na use pannirukka BB cream vandu pathinga natural appdindra oru shade. Adha vandu pathinga neenga moisturizer apply pannita adukaprema neenga unga BB cream konja konjama lighta face la apply pannittu onnu neenga kaiyila kuda blend pannikala illa brush illana beauty blender kuda vechi blend பண்ணிக்கலாம் நான் வந்து பிரஷ் வச்சிட்டு ஃபுல்லாவே blend பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஈஸியா blend ஆயிடுச்சு ஆல்சோ வந்து ஃபேஸ் இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஒரு பிரைட் ஆகும் நமக்கு வந்து ஃபீல் இருக்கு நெக்ஸ்ட் இந்த டிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஷேட் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து ரோஸ் பிங்க் இன்னொன்னு வந்து கோகோ நியூட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பீட் ரெட் இந்த மூணு ஷேட் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க நான் யூஸ் பண்ணது வந்து ரோஸ் பிங்க் சோ நான் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிண்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசா வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் தெரியல நேச்சுரலா தான் இருந்துச்சு இதை வந்து நீங்க ஐக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் லிப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்க சீக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு குட்டி ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து மூணுத்துக்கும் வந்து 3-in-1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ மாமாயத் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே இல்லாம நேச்சுரலே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் காட்டுற ப்ராடக்ட் வந்து நீங்க mamayat.in ஆர் மாமாயத் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல தெரியற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் இருக்கு நீங்க எப்பெல்லாம் அவங்க செட்ல பர்ச்சேஸ் பண்றீங்களோ உங்களோட நேம்ல வந்து ஒரு ட்ரீய வந்து அவங்க லிங்க் பண்ணிடுறாங்க ஆல்சோ அந்த டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க அதுவும் இல்லாமல் 2025 அவங்க 1 million ட்ரீயை வந்து இனிஷியேட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஏமே ஸோ மாமாயத் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் மாமாயத் அஃபிஷியல் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ மாமாயத் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் நைகா பர்பிள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கிறத விட நம்மளுக்கு நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க ஸோ நான் காட்டின ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக வந்து 100K என்னால் ரீச் பண்ணியிருக்க முடியாது ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து என்னோட இந்த 100K ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்கவே முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட லாங் டைம் ட்ரீம் நான் வந்து ரொம்ப நாள் நானே வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் வீடியோஸே போடல அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட்டேன் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக வந்து இருந்துச்சு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து 100K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஓகே ஷார்ட்டாக வந்து நான் என்னோட சேனல் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 April 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு என் தம்பி வந்து ஐடியா கொடுத்துருந்தேன் நீ யூடியூப்ல வந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே அது வந்து எனக்கு பெருசாக வந்து அப்போ தெரியல அவன் வந்து எல்லாமே சொன்னான் நானும் கேட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா இது நம்ம வீடியோ போட்டு என்ன நம்மளுக்கு யூஸ் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் அப்படியே வந்து விட்டுட்டேன் ஸ்டார்டிங்கில் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது அப்படியே ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து லிங்க் எல்லாம் அமிச்சு அப்படிலாம் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டு எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இது பார்த்தீங்கன்னா 2017 அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அப்போ தான் வந்து ஒர்க்லாம் வந்து தேடிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் MBA வந்து கரஸில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஒர்க்லாம் வந்து தேடிட்டு இருக்கும்போது நான் வேறு ஒரு ஒர்க் வந்து ஜாயின் பண்ணேன் பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு வந்து அந்த ஒர்க் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே வந்து செட் ஆகாமல் நான் வந்து திருப்பி நான் பண்ணலாம்னு நினச்சேன் யூடியூபே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் MBAவும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ போட எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே ரீச் இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்களாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செல்ஃப் க்ரூமிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொரோனா பீரியடில் வந்து போட்டிருந்தேன் அது வந்து நல்லாவே ரீச் இருந்துச்சு அதுலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அந்த ஒரு வீடியோனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50K வரைக்குமே வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வீடியோ நிறைய சாரீ வீடியோ வந்து சாரீ ராப்பிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாமே பார்த்து பார்த்து 75K வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த 75லேருந்து 1 lakh வந்து எனக்கு வரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல நிறைய பேர் நான் பார்க்கும்போது ஈஸியாக வந்து 1 lakh வந்து எடுத்துடுறாங்க ஸோ என்ன இது வீடியோ போடும்போது ரொம்ப டவுனாகவே இருக்கே எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ணுவோம்
பண்ணும்போது அது வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டினியூஸாக போட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ 1 lakh நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போச்சுல August 3, 2023 இப்போ தான் நான் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா சப்ஸ்கிரைபர் வந்து லைக் கவுண்ட்டாக போயிட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம், நம்மளும் ஒன்றா சேர்ந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். எனக்கு வந்து தெரியும் எப்படி இந்த மந்த்தில் ஆகஸ்ட் மந்தில் நான் வந்து எடுத்துருவேன், ஏன்னா என் பர்த்டேக்குள்ளவே வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏமாவே இருந்துச்சு. ஏன்னா இயர்லி ஒரு இயரும் வந்து இந்த வருஷத்தில் எடுத்துருவோம் இந்த வருஷத்தில் எடுத்துருவோம்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 21 முடிஞ்சது, 21 எண்டு ஃபுல்லாகவே 22 வந்து முடிஞ்சது, 23லயாச்சும் நம்ம வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு அப்படி நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த ஒரு லாஸ்ட் வீக்காகவே. ஸோ அந்த பீரியடில் பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியல. ஏன்னா வந்து அன்றைக்கி நான் குளிக்கவும் இல்லை, எனக்கு பயங்கரமாக வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஃபேஸ், கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்திருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அப்படி இருந்ததுனால என்னால் சரி ஓகே நம்ம வந்து லைவ் கவுண்ட் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் நான் வந்து ரீல்ஸில் வந்து போட்டிருந்தேன். அந்த சப்ஸ்கிரைபருக்கு அந்த லைவ் கவுண்ட்டில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பெரும் போராட்டமாக ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். 1 lakh வந்து 20 தான் வந்து வர வேண்டியது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ஃபோன்லாம் வந்து நான் ஷேர்லாம் பண்ணியிருந்தேன் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு. அதுக்கப்புறம் என் சரௌண்டிங் இருக்கவங்ககிட்டலாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி எப்படியாவது எடுத்துடணும், அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இதை அனுப்புங்க, அதை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வீடியோ பார்த்து பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன். நான் வந்து போயிட்டு யாரோ பார்க்குறவங்ககிட்டலாம் நான் யூடியூபர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்டதே வந்து கிடையாது. ஏன்னா அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவங்களாம் வந்து இப்போது சேனல் அப்படியா சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் லிங்க் கேட்டால் மட்டும்தான் நான் வந்து அவங்க ஃபோனில் வந்து போட்டு கொடுப்பேன். இப்போ வந்து எனக்கு என்னென்னா எனக்கு அந்த நாளில் வந்து நான் 1 lakh எடுத்துடணும், ஏன்னா எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்றதுனால நானே வந்து தெரிஞ்சவங்ககிட்டலாம் வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். லாஸ்ட் 5 சப்ஸ்கிரைபர் 95 to 1 lakh இந்த வர வரைக்கும் அந்த ஒரு 5 சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். சரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைவ் கவுண்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 5 சப்ஸ்கிரைபர் வந்து 1 lakh வந்து ரீச் ஆயிடுச்சு. அது 1 lakh வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு 3 சப்ஸ்கிரைபர் வந்து குறைஞ்சிது. பார்த்துட்டு ஐயோ ஆசை காட்டி மோசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாரும் வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை வந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏதாவது இந்த மாதிரி 1 lakh வந்து நான் சப்ஸ்கிரைபர் வந்து ஃபில்டர் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி எந்த வீடியோவும் இல்லை. ஒருவேளை தெரிஞ்சவங்க வந்து வேணும்னே ஏதாவது பண்ணாங்களா, 1 lakh வரக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து ஒரு சேனலில் வந்து ஃபில்டர் ஆகும் சப்ஸ்கிரைபர் எப்படின்னா வந்து இப்போது நான் ஆக்டிவாக இருக்காங்களே யூடியூப் வச்சுட்டும் பார்க்காதவங்க. இப்போ நான் சேனல் வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து யூடியூபே வந்து பண்ணோம். ஏன்னா நான் ஆக்டிவ் யூடியூப் அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஏன்னா அவங்க இருந்துட்டும் ப்ரோஜனம் இல்லை பார்க்க மாட்டாங்கள்ல. ஸோ அதனால் வந்து அப்படி ஆகும். பட் 1 lakh ரீச் ஆனதுமே அந்த 3 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து எதுலேயுமே வந்து யூடியூப் சேனல்லையுமே இல்லை அப்படின்றதுனால. ஸோ வேணும்னே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 சப்ஸ்கிரைபர் குறைஞ்சதுமே நான் என்ன பண்ணேன்னா என்னோட மேமுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி வந்து 1 lakh வந்துருச்சு குறைஞ்சிட்டாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நானாக கேட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த 1 lakh தாண்டி எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆச்சு. எங்கள் மேம் சொன்னவங்க வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் போய் 16 பேரோட ஃபோன் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணதான் வந்து சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து அவங்க சில பேர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சான். ஸோ அது 1 lakh தாண்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிணறை தாண்டின மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியே வந்து அந்த 1 lakh சப்ஸ்கிரைபருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனது வந்து ரொம்ப அப்படியே வந்து கடுப்பாகிடுச்சு. நல்ல வேலை வந்து நான் லைவாக வந்து என்னோட சேர்த்து வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா டக்குன்னு வந்து குறைஞ்சிருந்ததை பார்த்தா கண்டிப்பாக காமெடியாக இருந்திருக்கும். அதனால தான் அந்த 3 பேர் யார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் வந்து என்னெல்லாம் சேஞ்ச் ஆச்சு யூடியூப்னால அப்படின்றது நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இப்போது ஸ்கின் கேர் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவ்வளோ ஒரு இன்டெப்த்தாக
இப்படிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படிதான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியாது. நானாக வந்து கூகுளில் பார்த்துட்டு ஓகே இப்படிதான் பண்ணும் போல அப்படிதான்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் போட்டால் செட் ஆகுமா அப்படின்ட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லேயும் வந்து நான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து பத்துற மாதிரி தெரியல. இப்போ வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஹேர் கேரில் ஏதாவது கொடுக்குறேன், ஸ்கின் கேரில் ஏதாவது கொடுக்குறேன்னா நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினச்சேன். ஸோ அப்படி நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து ஏதாவது ஒரு இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் இல்லை மேக்கப் கோர்ஸ் வந்து நம்ம போகக்கூடாது. மேக்கப் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் நான் ப்ராப்பராக வந்து மேக்கப் போட்டு அது ஒரு வீடியோவாக வந்து கவர் பண்ணி அது ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அண்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ பியூட்டிஷியனில் வந்து நான் ரொம்ப பேசிக்காக தான் வந்து பண்ணேன், பேசிக்லே வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பியூட்டிஷியன் சர்வீஸ் விட மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் ஃபுல் மேக்கப்பாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கிளாஸே வந்து நான் யூடியூப்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபீல்டாகவே அமைஞ்சிருச்சு. இப்படி வந்து நான் மேக்கப் கோர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பார்லரில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், ஸ்மார்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து எனக்கு ஓவியா அப்படின்றவங்க வந்து ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ நானும் அவங்களும் தான் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது, இது மாதிரி வந்து ஒரு மூவியில் வந்து டப்பிங் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பத் அப்படின்ற ஒரு மூவி. இந்த பரையரும் பெருமாளில் இருப்பாங்கள்ல ஹீரோ, அவங்க தான் வந்து அந்த படத்தில் ஹீரோ. அவங்க நடித்த படத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கேரக்டருக்கு வந்து எனக்கு டப்பிங் கிடச்சிது. எனக்கு சுத்தமாக வந்து அதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு ஒரு லக்கீலி எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. அவங்களோட ஃப்ரெண்டு யாரும் வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து யாரோ கேரக்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட யூடியூப் சேனல் நான் வந்து அப்போ என்ன போட்டிருந்தேன்னா ரொம்ப நாள் நடியது வாட்ஸ் இன் மை பேக் அப்படின்னு சொல்லிட்டு 2019 நடந்தது இது. வாட்ஸ் இன் மை பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் என்னோட பாதி ஃபேஸ் தான் வந்து அதில் காமிச்சிருப்பேன். பாதி ஃபேஸ் வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்படி போடும்போது அவங்க வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து வாய்ஸ் வந்து கேட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக வந்து நாங்கள் டி நகரில் இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கமில் வந்து அந்த டப்பிங் தியேட்டர். ஸோ நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு டெஸ்ட்டெல்லாம் எதுவுமே வைக்கல, இப்படி பேசு அப்படின்னு சொன்னாங்க. நான் பேசினதுமே வந்து அவங்க வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைலாக்லாம் வந்து நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரியாக்ஷன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படியோ பண்ணி முடித்தேன். அந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து தான் வந்து ரிலீஸும் ஆச்சு. இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூடியூப்னால தான் வந்து இது கிடைச்சிது. அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ வந்து எனக்கு வீட்லேயே இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நான் ஜாயின் பண்ணியிருந்த பார்லரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அந்த அங்கே லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக போகிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு நான் மாதிரி டப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் பார்லரில் என்ன சொல்லுவாங்க, நீ இங்கே தானே வந்து லேர்ன் பண்ண வர, எதுக்காக அங்கே போய் இது டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து என்கிட்ட வந்து கேட்கல. எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது வந்து அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதில். ஸோ அவங்கள வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி இப்படி பேச அப்படி பேச கூடவே வந்து அவங்க வந்து எல்லாமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அகைன் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே அந்த மூவி வந்து கலர்ஸ் தமிழில் அடிக்கடி போடுவாங்க, சர்பத் மூவி. கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டாங்கன்னா பாருங்கள், ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர். பட் அதை நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கல, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கவங்கலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கார்டோட ப்ரைஸ் வந்து 1 லாக் மேலே, அதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்போது ஸ்டார்டிங் பீரியடில், ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜுக்கு வந்து நான் போயிருந்தது. நான் படித்த காலேஜில் என்னையே வந்து கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்சிது. அதுவும் இல்லாமல் அது கிடைச்சதுக்கு காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் கிடைச்சிது. அவங்க மூலியமாக எப்படி கிடைச்சிதுன்னா கூட நான் வந்து இந்த மாதிரி ஸ்டடீஸ் மூலியமாக நான் வந்து ஒர்க் பண்ணல
அதை தாண்டி வேற ஏதாவது ஒர்க் பண்றவங்கள வந்து கூப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து என்ன அவங்க சஜஸ்ட் பண்ணும்போது மேம் வந்து யூடியூப் சேனல் கேட்டிருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் வந்து அப்போ எனக்கு வந்து 90K மேல சப்ஸ்கிரைப் இருந்ததுனால சரி ஓகே அந்த பொண்ணே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் தான் வந்து ஒரு காரணம். ஸோ கண்டிப்பா நீங்க அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், வேணா போய் பாருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஏன்னா நம்ம படித்த காலேஜில் போய் நம்ம ஒரு பேச்சு பேசணும், நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து பெருமையாக பேசணும், அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அப்புறம் ஜோதிகா மேம் அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் ஒரு காரணம். ஏன்னா நான் வந்து யூடியூப் ஜாயின் பண்ணதுனால தான் மேக்கப் வந்து லேர்ன் பண்ணேன், மேக்கப் லேர்ன் பண்ணதுனால தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்ண வேண்டியிருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணும்போது அப்படியே வந்து என்னை சூர்யா சார் பார்க்க முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் ஜோ மேம்க்கு வந்து சாரீ டிராப்பிங்க்கு வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன், வேணா வந்து அந்த ஸ்டோரியை நீங்கள் பாருங்கள். எனக்குலாம் வந்து நான் பார்ப்பேனா அப்படின்ற ஒரு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு இது மாதிரி வந்து சூர்யா சார் வீட்டுக்கே போய் ஜோ மேம்க்கு சாரீ டிராப்பிங் கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து அது கிடைச்சது வந்து லைஃப்பில் வந்து என்னால் மறக்கவே முடியாதது. இதுவுமே எனக்கு வந்து யூடியூப்னால தான் வந்து கிடைச்சிது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ க்ரூம்டு மை செல்ஃப். ஸோ யூடியூப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு நானே க்ரூம் ஆகாமல் வந்து பேசுறது வந்து யூஸே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் வச்சுருக்கோம், நம்ம வந்து கொஞ்சம் க்ரூம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இப்போ நான் யூடியூப் சேனலே வச்சிடல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு க்ரூமிங்க்கெலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா ஒரு க்ரூம்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் ஒரு வந்து ரீசன். இப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு தெரியாமல் வந்து எதுவுமே உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் கூகுளில், எப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணலாம், எப்படிலாம் வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம், எப்படிலாம் ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு என்னை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும்போது ஒரு நாலு பேருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி வந்து க்ரூம் பண்ணிட்டது தான் இது. அதுவும் இல்லாமல் வந்து பிஃபோர் வந்து அந்த காலேஜ் பீரியட்லாம் அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போதைக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், க்ரூம் பண்ணிட்டதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சினோ அது வந்து யூடியூப்னால் வந்து எனக்கு வந்து அப்படி இருக்க முடிஞ்சுது. ஆல்சோ வந்து நான் மேக்கப் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து கொஞ்சமாவது குரூமாக இருந்தால் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், பார்க்கும்போது ஓகே இவங்க மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து நான் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து பர்சனலாக நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரூம்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹேர் கலர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் வந்து நிறைய பண்ணுறது, அது ட்ரெஸ்ஸிங்காக நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் வந்து நான் என்ன வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனல் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு போது அதுல வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கணும். பிடிக்காத நான் உன்னை வந்து என்ன நானே கம்பல் பண்ணி அதை நான் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குமே எனக்கு இந்த எனக்கு பிடிச்ச ஒர்க் தான் நான் பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு வந்து அதில் வந்து ஹாப்பி. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், அது வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்றதுனால நான் வந்துட்டேன். பிடிக்காமல் அங்கேயே போயிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அளவு கண்டிப்பாக என்னால் வந்து டெவலப் ஆகியிருக்கவே முடியாது. ஆல்சோ இந்த பண்ணுற ஒர்க் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதும் வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த 100K சப்ஸ்கிரைபர்னால தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதில் நீங்களும் ஒரு ரீசன். ஸோ உங்கள் எல்லாத்துமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல்சோ என்னோடய சரௌண்டிங்கில் இருந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி, நானே வந்து போயிட்டு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்க மாட்டேன் யார்கிட்டயுமே. பட் என்னோடய வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யாராவது புதுசாக அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என் பொண்ணு சேனல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த சில்வர் ப்ளே பட்டன் அது இன்னும் வந்து எனக்கு வரல. ஸோ வரும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஹாப்பினஸை வந்து உங்களுக்கு நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.